ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வில்லன்லா சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு தரமான ஒரு கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க்டு மேட்ச் தான் பார்க்க போகிறோம். ஏன்டா பிஆர் போடாமல் கிளாஸ் ஸ்குவாடே போட்டுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிஆர் போட்டுனே இருந்தால் உங்களுக்கும் கடுப்பாகும், அப்புறம் பிஆர் விளாண்டே இருக்க எனக்கும் கடுப்பு தான் ஆகுது. சரி, அதனால தான் கண்டென்ட்டை மாற்றி கொஞ்சம் கிளாஸ் ஸ்குவாடில் இருக்கலாம் கிளாஸ் ஸ்குவாடில் இருக்குவோம். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, ஆப்போனண்ட்ல வந்து ஒரு தரமான டீமு. அந்த டீம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே 7 ஸ்டைக்கு 8 ஸ்டைக்குன்னு வச்சுருக்கானுங்க. எப்படியாவது அவனுங்க ஸ்டைக்கை உடச்சிட்டு நம்ம 4 ஸ்டைக்கு 3 ஸ்டைக்கு போகணும் ப்ரோ அப்படின்னு டீம் சொல்லிட்டு இருப்பானுங்க. டே பார்த்துக்கலாண்டா, போய் எடுத்துக்கலாண்டா, கன்ஃபார்ம் போய் எடுத்துக்கலான்ட்டு இந்த இங்கே க்ளூ போடுவார் எங்கள் டீம்மேட்டு. க்ளூ போட்டோடனே இந்த பக்கம் நான் சரி அவனும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு போயிட்டுருப்பேன். பரிசில் பார்த்தீங்கன்னா என் மண்டையை திறந்துருவான், என்ன அடித்தானே தெரில, ஜிஐட்னு வச்சு தலையை திறந்துருவான். சரி, ரெண்டு பேர் இருந்ததும் ஒருத்தர் ரஷ் பண்ணிவிடுவான் கிட்டக்க. இவனை எப்படி அடிக்க மாட்டேன், இவனை அடிக்கலான்னு ட்ரை பண்ணுவேன். ஆனால் வந்து என்னை அவன் அடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்களேன், ஏதோ என்ன பண்ணான்னு தெரில, டக்குன்னு ஏதோ ஒரு பவரை போட்டு அந்தாண்ட போயிடுவான். என்ன பண்ணுறானே தெரிலடி, என்னடா பண்ணுறீங்க, இதெல்லாம் என்ன கேரக்டரா? இந்த கேரக்டர் பேர் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, அதுக்கப்புறம் சரி ஃபஸ்ட் ரவுண்டு தானே, இது எல்லாத்தையும் அடிச்சாச்சு ப்ரோ, இன்னும் ஒருத்தன் தான் ப்ரோ இருக்கான்ட்டு எங்கள் தலைவர் ஒன் டாப் கிங்கு லிங்கை எப்படியோ அடித்து, இவருக்கு ஒன் டாப்பு தவிர வேறு எதுவும் அடிக்க தெரியாது, அந்தளவு அடிப்பார். ஹெட்ஷாட் ரேட்டே 90 வச்சுருப்பார். சரி, ஃபஸ்ட் ரவுண்டு எப்படியோ ஜெயிச்சாச்சு, சரி ரெண்டாவது ரவுண்டாச்சும் எப்படியாச்சும் நம்மளும் கில் அடிக்கணும், நம்மளும் பாட்டுமே செத்துகிட்டே இருக்கக்கூடாதுங்கிறதுனால எப்படியாச்சும் நானும் ஒன் டேப் அடிக்கணும், இந்தமாரி அடிக்கணும். அதனால் டெசர்ட்டிகள் எடுத்துகிட்டு போயிட்டு நேர்லாம் எடுத்துகிட்டு போவேன். சரி, என்னடா நேடு தானே போடுவேன், நேடு வாங்காமல் என்ன டெசர்ட்டிகள் எடுத்துகிட்டு போவேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஃபஸ்ட் ரவுண்டு கில் எடுக்காதனால காசு தர மாட்டானுங்க, அதனால் கன்று வாங்கிறதே காசு கரெக்டாக இருக்கும். இந்த ரவுண்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படியே ஓடினே இருப்பேன், கடைசியில் அவனுங்க ஆகாயத்து மேலேன்னு சுட்டுட்டு இருப்பானுங்க. இப்போ பாருங்களேன் என் ஹெல்த் எப்படி குறையுதுன்னு மட்டும் பாருங்கள். அவன் எனக்கு மேலே இருக்கிறதே தெரியாது. க்ளூவில் வந்து க்ளூ வந்து நான் மேப்பே பார்க்கல, க்ளூ வந்து போட்டிருப்பாரு, நான் க்ளூவை பார்க்காமலே விளாண்டுருந்தேன். சரி, ட்ராப் எடுக்கலான்ட்டு ட்ராப்புக்கிட்ட விடுவேன். இப்போ பாருங்கள் ஹெல்மெட் எப்படி உடைக்கிறான்னு மட்டும் பாருங்கள். சரி, எப்படி ஒரு க்ளோவில் போட்டோடனே அப்புறம் ட்ராப் எடுக்கலான்ட்டு போயிட்டு அப்படியே ட்ராப்பை மெடிக்கெட்லாம் போட்டு ட்ராப் எடுக்கலான்ட்டு போவேன். இப்போ அவனுக்கு எப்படி ஹெட்ஷாட் விழுதுன்னு மட்டும் பாருங்களேன். இப்போ சரியான ஒன் டாப் ஒன்று அவனுக்கு விழும் பார்த்துக்கிட்டே இருங்க, அந்த மஞ்சள் சோக்காக்கி இப்போ விழும் பாருங்களேன். அப்படியே கிழிச்சு போட்டுனே இருப்பேன், கிழிச்சு விழாமல் இருந்ததும் அப்புறம் அடிப்பேன் டக்குன்னு ஒரு மண்டையிலே டொப்புன்னு ஒன்று விழும், அவனையே மண்டையை தந்துடுவான், நானும் அவனுக்கு மண்டையை தந்துடுவான். நம்ம டீம்மேட்டு டக்குன்னு மேலே ஏறி கேரக்டர் லாக்கெல்லாம் போட்டு ஏதோ பண்ணி இந்த M500 ஹெட்ஷாட் அடிச்சுட்ருவோம். கிரேசிங்கிறவர் இவரும் வந்து ஒரு பிசி பிளேயரு, இவர் வந்து இந்தியாவில் வந்து ஏடபிள்யூஎம்மில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் 3வது இடத்துல இருக்கிறார். இந்த ரவுண்டு பாருங்கள், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி நேடு போடுறேன்னு. அவனுக்கு மண்டையிலேயே தூக்கி நேடு, மூணு பேருக்கு தரமான. போன மேட்ச்சு போன சிஎஸ்ஆர் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஏ சிஆர்7 மூணு டவுன் பண்ணுவான், நான் வந்து 2 டவுன் தான் பண்ணுவேன். இந்த டைம் பாருங்களேன், மூணு பேருக்கு இப்போ எப்படி தரமாக விழுதுன்னு மட்டும் பாருங்கள். எனக்கு இந்த ரவுண்டு வந்தாலே இப்போவும் ஒன்று மேலே ஏறுவோம், இல்லைனா நான் இந்த விளையாட்டு எப்படியாச்சும் அப்படியே உட்காந்து நைஸாக யாருக்கும் தெரியாமல் போயிட்டு நீடாங்க. பாருங்கள் அவனுக்கு ஆப்பனட்லாம் பாருங்கள், எவ்வளோ ஸ்ட்ரைக் வச்சுருவானு. எல்லாருமே தரமான பிளேயர் தான், எப்படி இதுக்கு முன்னாடி ஏற்றிருந்தானுங்கன்னு தெரியல, ஆனால் எங்ககிட்ட வந்து அடி வாங்கிட்டாங்க இருந்தானுங்க. இப்போ பாருங்கள் நேடு வெறித்தனமாக, இந்தமாரி டீம்மேட் இருந்தால் கன்ஃபார்ம் எவ்வளோ பெரிய டீம் வந்தாலும் அடிச்சிடலாம். இந்தமாரி நேடு ஒன் டாப்பு ஸ்னைப்பருக்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். பாருங்கள் நேடு பாருங்கள், பார்த்தீங்களா எல்லாருக்கும் முட்டா அப்படியே டேமேஜ், தரமான டேமேஜ். ஏன்னா எல்லாத்தையும் ஹீல் பண்ண விட்டு என் டீமேட்டு ப்ரோ, உனக்கு ஏஸ்லாம் விட மாட்டேன் ப்ரோ, நான் எல்லாத்தையும் ஹீல் பண்ண விட்டு தான் ப்ரோ அடிப்பான்ட்டு ரெண்டு பேரை ஹீல் பண்ணிட்டு வரணும். நான் அதுக்குள்ளே போயிட்டு சரி எதுக்கு எப்படியாச்சும் நம்ம டவுன் பண்ணதில் ஒரு கிலாச்சும் கிடைக்குன்னு பார்த்துட்டு எப்படியாச்சும் ஒரு கிலோ எடுத்துட்டுருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியும் மூணு மேட்ச் நாங்கள் ஜெயிச்சிருவோம், அவனுக்கு 0 மேட்ச் தான் ஜெயிச்சிருப்பானுங்க. இதுக்கப்புறம் பாருங்களேன், இதுக்கப்புறம் தான் வெறியாக போவோம். இந்த மேட்ச் பாருங்கள், நான் வந்து எனக்கு எப்படி அடிப்பானுங்கன்னே தெரியாது, இந்த ரவுண்டு மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கேன். இந்த ஆப்போனட்டில் இருக்க டீம் பார்த்தா ஆள் மட்டும்தான் ஸ்ட்ரைக்கு எப்படி அவ்வளோ ஸ்ட்ரைக் கொண்டு போனானுங்கன்னு இப்போ தான் தெரிஞ்சுது. பைத்தியக்காரனுங்க டபுள் வெக்டர்லாம் எடுத்துகிட்டு அடிக்க வரானுங்க. பாருங்களேன் எனக்கு ஒரு மாதிரி போயிடுண்டே, இவனுக்கு என்னடா டபுள் வெக்டர்லாம் எடுத்துகிட்டு வரானுங்க, அடா போங்கடா அடி, எதுக்கடா இந்த டபுள் வெக்டர் முதல்ல பேன் பண்ணுண்டான்னுட்டு. இப்போ பாருங்களேன் எனக்கு சரி இன்சைடு போகலாம் இன்சைடு போகலான்னு தெரியாமல் தான், சரி நம்ம இந்த சைடு போவோம், இந்த சைடு தானே நமக்கு நிறைய பேர் வருவானுங்க, இந்த சைடு போனால் தான் மாட்டமாக இருக்கும்னு நினச்சிட்டு இந்த சைடு போவேன். இப்போ பாருங்கள், ஐயோ எனக்கு ஹெல்த்தை குறைச்சிட்டுருவானுங்க. ஆனால் ஃபஸ்ட்லேயே மெடிக்கிட்ட வேஸ்ட் பண்ணிட்டு அவனை எப்படியோ ஒருத்தன் வருவான், அவனை கில் பண்ணிவிட்டு சரி இன்னொருத்தனை அடிக்கலான்னு நின்றுட்டுருப்பேன். அந்த டைம் பாருங்கள் அவன் டபுள் வெக்டர் எடுத்துகிட்டு வந்து என்னை எப்படி அடிக்கிறான்னு மட்டும் பாருங்கள். ஆனால் எனக்கு பாடியில் அடித்த மாரி தான் இருக்கும், டக்குனு ஹெட்ஷாட்னு காட்டும். இங்கே பாருங்கள் ஹெல்த்தை பாருங்களேன் என்ன பண்ணி விட்டானு. சரியாக பாருங்கள் க்ளோவில் போட்டு எப்படியோ இன்னொரு க்ளோவில் போட்டு மெடிக்கிட் போடலான்ட்டு போவேன். அப்புறம் இந்த சைடு பார்த்தா இந்த சைடு ஒருத்தன் ஓடிட்டுருப்பான். சரி இந்த சைடு இருக்குது சேஃப்டி க்ளோவில் போட்டு க்ளோவில் போனால் மயிலில் ஒன்று வச்சுட்டு இங்கே நேரம் ஒருத்தன் ஓடிடுவான். அவனை அப்படியோ அழுத்தி பிடிச்சி கிரிட்டு முட்டு கிரிட்டு முட்டுன்னு அழுத்தி பிடிச்சி டவுன் வச்சுருவேன். அப்புறம் ஊக்காங் போட்டு சரி அப்புறம் இந்த இடத்துல ரெண்டு மெடிக்கிட்டு போடுவோம். மெடிக்கிட் போட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல மெடிக்கிட் போடுறது தப்பு, தனியாக போயிட்டு அந்த இடத்துல கவர் ஆகி போட்டலான்ட்டு அப்புறம் அந்த இடத்துல கவர் ஆகிடுவான்.
எனக்கு வந்து இந்தமாரி மூச்சு விடாமலாம் பேசுனதே கிடையாது. எனக்கு இப்படி பேசுகிறேன்னா எப்படி பேசுகிறேன்னு எனக்கே தெரில. சரி, இருந்தாலும் வாய்ஸ் கேவலமாக இருந்த மேட்ச் வந்து நான் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது மணி கரெக்டாக 3:45 கொடுத்துட்டு இருக்கிறேன். அதான் கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் கரங்கலாம் இருக்கும், கொஞ்சம் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ டபுள் லட்சம் வச்சுட்டு உள்ளே வந்து அடுக்கிறாங்க மட்டும் பாருங்கள். எங்கள் மட்டும் உடச்சிட்டு போகணும் லட்சம் வச்சு என் டீமேஸ் மேலே எழுதிட்டு ஏதோ விடுவார், ட்ரோன்லாம் விடுவார், ட்ரோன் விட்டு நேரத்துக்கு போடுவார், வெறிச்சனமாக அவரும் நேரம் போட்டு அல்வாரா வச்சுருந்தாருன்னா அவங்க செத்துருப்பாங்க. இப்போ அல்வாரா இல்லாதனால அவன் அப்புறம் அவன் அடிச்சுட்டே இருக்கிறப்ப எங்கால அதேன்னு வந்து மேலே இருந்துக்கிட்டு ஏதோ பண்ணிகிட்டு இவங்க அங்கே டவுன் வச்சுருவாங்க. இன்னும் ஒருத்தன்னா ப்ரோ நீங்கள் ரெண்டு பேர் ப்ரோ எப்படியாச்சும் அடிச்சிருங்க ப்ரோன்ட்டு இருப்பேன். ரெண்டு பேருமே ஏடபிள்யூம் வச்சுருக்காங்க ப்ரோ, ஏடபிள்யூம் ஒய்ப்பிடாங்க ப்ரோ, எப்படியாச்சும் அடிச்சிருங்க ப்ரோ சொல்லிட்டு இருக்கேன் ப்ரோ. நான் ஏடபிள்யூம் கிங்கு ப்ரோ, நான் ப்ரோ தமிழ்நாட்டில் ஏடபிள்யூ 3வது எடுத்து இருக்கேன் ப்ரோ. அவன் அழுத்தி பிடிச்சிருவான் ப்ரோ, ஆல்ரெடி டபுள் எக்ஸ்ட்ரெலாம் வச்சுருக்கானுங்க. அசால்ட்டாக விட்றாதீங்க ப்ரோன்ட்டுருப்பேன் ப்ரோ. நீ மைக்கை மட்டும் ஆ பண்ணு ப்ரோ, நான் அடிச்சிடுறேன் ப்ரோன்ட்டு. இங்கே ஒருத்தன் ஓடிட்டுருக்கும் போது மிஸ் பண்ணிவிடுவார் 150 அடிக்கிறப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த டைமு கரெக்டாக அடிச்சிடுவார். என் டீம்மேட்லாம் ப்ரோ 150 பக்கு ப்ரோ பக்கு ப்ரோன்ட்டுருப்பாங்க ப்ரோ. அதெல்லாம் விழுந்துச்சு ப்ரோ, நீ போய் அடி ப்ரோ, தைரியமாக போய் அடி ப்ரோன்ட்டுருப்பேன். அப்புறம் எப்படியோ வெற்றிகரமாக நம்ம கிரேசி ப்ரோ போய் அவனை அடிச்சுட்டு ஒரு தரமான போய் எடுத்துருவார். மறக்காமல் ஈவினிங்கும் சிஎஸ் வீடியோ போடலான்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எப்படியோ வெற்றிகரமாக போய் எடுத்து நம்ம எத்தனை ஸ்டாரு இருங்க, எனக்கு வெளியே போனால் தான் எனக்கே தெரியும் இருங்க. எத்தனை ஸ்டார் 225 ஸ்டார் அடித்து கிராண்ட் மாஸ்டர் உள்ளே இருக்கும். ஓகே கைஸ், பை கைஸ். ஈவினிங் வந்து சிஎஸ்ஆர் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.